என்ன வேணும் மேடம்? ஒரு காபி. வேற ஏதாவது? வேற ஏதும் வேணா, காபி போதும். ஓகே மேடம். டேய், என்னடா யோசனையில இருக்க? யோசனை எல்லாம் இல்ல, பயமா இருக்கு. பயமா? என்னடா திடீர்னு? திடீர்னு இல்லடா, ஆரம்பத்துல இருந்து எனக்கு பயமா தான் இருக்கு. இவன் பண்றது ஒண்ணு கூட சரியில்லை. என்னடா பெரிய யோகிய மாதிரி பேசுற? நீயும் ஆசைப்பட்டுதானே வந்த, திடீர்னு இப்படி பேசுற? நான் அதுக்கு சொல்லலப்பா. கலெக்டருக்கு படிக்கிறவன் தங்கச்சியை தூக்கியிருக்கோம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா. டேய், கலெக்டருக்கு படிக்கிற ஆளு தானே, இன்னும் கலெக்டர் ஒன்றும் ஆகலையே. அப்படியே இருந்தா கூட அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? மச்சான், நான் அதுக்கு சொல்லலடா. பெரிய படிப்புன்றதுனால அந்த லெவலில் நாலு பேர் கூட பழகிருப்பான். அதை வச்சு டேய், அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுடா. காரியம் முடிஞ்சதுன்னு வச்சுக்க, அந்த பொண்ணு நம்ம காலில் விழுந்துருவாடா. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை சந்த யாருமே வெளியில் சொல்ல மாட்டாங்கடா. சொன்னாலும் வெக்க கேடுறா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு நம்ம பையில முழுசா நம்புறாடா. பிரச்சனையே வராது, விடுறா. டேய், இங்க பாரு, அடிக்கடி சார்ஜ் குறைஞ்ச மாதிரி பேசாதடா. தேன் எடுக்க போறான்னு வச்சுக்க, தேனி கொட்டதான் செய்யும். அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. நமக்கு வேண்டியது தேனு தான், புரிஞ்சுதா? பார்சல் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? நம்ம தங்கி இருக்க ரிசார்ட் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவன் எப்போ எந்த நேரத்துல போன் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இவன் வேற லேட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? தேவத மாதிரி இருக்க. தள்ளி போங்க. ஏன் கீதா, என்னாச்சு? இல்லங்க, என் வீட்டை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வீட்டுல எல்லாரும் நான் இல்லைன்னு எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருப்பாங்களோன்னு தெரியல. என்னடா இவ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஒர்க் அவுட் ஆகாதோ? கீதா, உன் வேதனை எனக்கு புரியுது. இந்த கல்யாணமே என் அக்கா எப்பவுமே என் கூடவே இருக்கணுன்றதுக்காக தானே. நீ காணாமல் போன தெரிஞ்சா அவங்க கண் கலங்குவாங்க தான். என்ன பண்ணுறது கீதா, புதுசாக ஒரு உறவு கிடைக்கணும்னா நாம் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வாமா. எனக்கு மனசு சரியில்லைங்க. கல்யாணம் முடிஞ்சதும் முதல்ல அம்மாவை போய் பார்க்கணுங்க, அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். பார்க்கலாம் கீதா, அக்காவை போய் பார்க்காம வேற யார போய் பார்க்க போறோம் சொல்லு. எங்க
கோயில் இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னீங்க இல்ல? ஆமா பக்கத்துலயே தான் இருக்கு. நம்ம கல்யாண வேலைய கவனிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் அங்க போயிருக்காங்க. அப்படினா நீங்களும் சீக்கிரம் போய் குளிங்க. நாம கோயிலுக்கு போவோம். தாலி கட்டின கையோட அம்மாவை பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும். தாலி கட்டாம இவன் நம்ம வழிக்கு வரமாட்டா போல இருக்க. என்ன பண்ணலாம்? என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல கீதா. சரி போங்க, சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாங்க. குளிச்சிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, எதுவுமே இப்ப வேண்டாம். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். போங்க, போய் குளிச்சிட்டு வாங்க. சரி ஓகே, என் செல்ல சொன்னா சரிதான். ஓகே குளிச்சிட்டு வந்துடுறேன். பாட்டி ரொம்ப உசாரா இருக்காடா. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்ம வழிக்கு வரமாட்டான்றது தெரிஞ்சு போச்சு. அதனால சீக்கிரமா மாத்திரையை வாங்கிட்டு வந்துருங்க. அந்த மாத்திரையை வச்சு தான் நம்ம திட்டத்தை ஒர்க் அவுட் பண்ணணும். டேய் வரும்போது ரெண்டு மூணு மாத்திரையை சேர்த்து வாங்கிட்டு வாங்க. டேய் அதிகமாக போட்டு ஏதாவது பிரச்சனை இருப்பதுரா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுரா. தேவையில்லாமல் நீங்கள் ஏன்டா பயப்படுறீங்க? ஆமாம், பார்ட்டியை அனுபவிக்கணுன்ற ஆசை உங்களுக்கு இல்லையா? டேய் என்னடா இப்படி சொல்கிற, நாங்கள் தான்டா அங்கே இருக்கிறோம், எங்கள் மனசெல்லாம் அங்கே தான் மச்சா இருக்குது. அப்புறம் என்னடா, மாத்திரை வாங்கிட்டு சீக்கிரம் வந்து சேருங்கடா. சரிடா மச்சா, வந்துடுறோம். கூட்டிகிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? வரட்டும், ரெண்டு பேரையும் நாலு சாத்து சாத்துனா தான் உருப்பிடுவானுங்க. அது என்ன சொல்லாமல் போகிற பழக்கம்? வரட்டும் இன்னைக்கு அவளை. கீதாவோட ட்ரெஸ் எல்லாம் காணும். பேகும் காணும், ட்ரெஸ்ஸும் காணும், பேகும் காணும். அம்மா, அம்மா என்னப்பா? என்ன மகி, கீதா எங்கடி? நீ மட்டும் தனியா வர? அம்மா ஏய், ஒன்னு தான் கேக்குறேன், கீதா எங்க? அண்ணா அக்காவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்னு, ஆனா எங்கேயுமே காணும். ஏய் என்னடி சொல்ற, டெய்லர் கடையில போய் பார்க்க சொன்ன பாத்தியா? பாத்தியா? அம்மா பாத்தேம்மா. என்ன சொன்னாங்க? அது டெய்லர் என்னடி சொன்னாரு அண்ணா? டெய்லர் கடையில என்ன சொன்னாங்க கேக்குறேன்ல சொல்லு. என்னப்பா? நீ இருமா, என்ன சொன்னாங்க சொல்லு. அக்காவை பத்தி தப்பா சொன்னாங்க. அக்காவை பத்தி தப்பா சொன்னாங்களா? நம்ம கீதாவை பத்தி தப்பா சொன்னாங்களா? என்னடி சொல்ற? ஆமாமா அக்கா, அக்கா. யோ சொல்லி தொலையண்டி, வாயில என்ன குழக்கட்டைய வச்சிருக்க சொல்லு. அம்மா
நாம ஏமாந்து போயிட்டோமோன்னு பயமா இருக்குமா மனோ ஆமாமா கீதாவோட ட்ரெஸ் பேக் எதுவுமே அவர் ரூம்ல இல்ல என்ன மனோ சொல்ற ரூம்ல எதுவுமே இல்லையா தல ஐயோ மனோ என்ன என்ன பா இது ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா மனோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்னடா இது பொண்ணுலமா ஏய் ஐயோ என்னடி சொன்னாங்க டெய்லர் கடையில சொல்லடி என்னடி சொன்னாங்க டெய்லர் கிட்ட என் அக்கா இங்க வந்தாளான்னு கேட்டேன் இல்லன்னு சொன்னாரு அவ இங்க தான் போறானு சொன்னானு சொன்னேன் அதுக்கு டெய்லர் சொல்லடி டெய்லர் என்ன சொன்னாரு ஆ என்ன எவன் கூட போனாலும் இங்க தான் வந்து தேடுவீங்களான்னு சொன்னாருமா மனோ இவன் என்னடா சொல்றா புரியவே இல்லடா ஐயோ கடவுளே இதுக்காக வாட நான் அவளை கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஐயோ மனோ நான் என்ன பண்ணுவேண்டா இப்படி பண்ணிட்டு போயிட்டாளடா பாவி இல்ல நிலைமை என்னன்னு தெரியாம நாம எந்த முடிவுக்கு வர வேண்டாம் நான் போய் டெய்லர் கேட்டுட்டு வரேன் மனோ 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 எங்க இருந்தாலும் அவளை கூட்டிட்டு வந்துடுடா அவ இப்படி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதுன்னா நாம இந்த ஊர்ல தலை காட்ட முடியாதுடா நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காதுமா தைரியமாயிருமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தைரியமாயிரு அம்மா அழாதம்மா அம்மா அழாதம்மா வந்துருவாம்மா அவ அழாதம்மா உங்க வீட்ல கூட கேபிள் டிவி கனெக்ஷன்லாம் கொடுத்தேனே சார் கந்தாஸ் காலங்க தல உங்களை தொந்தரவு பண்றேனா சச்ச அப்படிலாம் இல்ல மாதவி என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு என்ன விஷயம் இல்ல மாதவி ஒண்ணு இல்ல ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை ஏதோ இல்ல மாதவி நீ இப்ப எங்க இருக்க நான் ஈசியா ரோட்ல ஒரு ரிசார்ட்ல கம்போசிங்காக வந்திருக்கேன் மத்தவங்க யாரும் இன்னும் வரல அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மனு ஏதாவது பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க ஏன்னா உங்க குரலே சரியில்லை சொல்லுங்க மனு ஹலோ மனு ஹலோ மனு என்னாச்சு அது ப்ளீஸ் சொல்லுங்க காலையில இருந்து கீதாவ காணும் தேடி பார்த்தோம் ஒருத்தனோட ஓடி போன மாதிரி தெரியுது என்ன சொல்றீங்க மனோ கீதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல
ஆமா நாங்களும் அப்படிதான் இத்தனை நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்ட மாதவி மனோகர் அந்த பையன் யாருன்னு தெரியுமா அது கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒருத்தன் வந்தா எல்லார்கிட்டையும் நல்லவன் போல பேசி பழகிருக்கான் அவன்தான் கூட்டிட்டு போயிருக்கணும் அவன் ரொம்ப மோசமான ஆள் மாதவி அவன் பேர் கூட கந்தாஸ் கந்தாசா என்ன பேர் சொன்னீங்க கந்தாஸ் மனு ஒன்னும் கவலைப்படாதீங்க கீதா கொண்டு ஆகாது நான் கொஞ்ச நேரத்தில் உங்களை கூப்பிடுறேன் என்ன விலை அழகே உன்னை விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிரென்றாலும் தருவேன் உந்தன் அழகை கண்டு மயங்கி போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் செருப்பு பிஞ்சிரும் பரவாயில்லையா மேடம் ஆரம்பத்துல எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் பேசுவாங்க என் சர்வீஸ்ல நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் என்ன முதல்ல திட்டுவாங்க ரெண்டே நாள் தான் என் பைக்கு பின்னால உட்காந்துருவாங்க பக்கத்துல தான் மாமல்லபுரம் காஸ்ட்லியான 3 ஸ்டார் ரூம் இருக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்ற ஏண்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க ஒண்ணே மாதிரி ஒரு பொண்ணு இப்படி தனியா பஸ் ஸ்டாப்ல நின்னா அது யாரு எப்படிப்பட்டவன்னு இந்த கந்தாசு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான் பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு தனியா நின்னா அவ அப்படிப்பட்ட பொண்ணுன்னு தான் அர்த்தமா இத பாரு கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு கமிஷனர் ஃபோன் பண்ணி வர சொல்றேன் ஆமா உன் பேர் என்ன சொன்னே கந்தாஸ் தானே அவசரப்படாதீங்க பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு தனியா நிக்கிறப்போ என்ன மாதிரி இளைஞன் எப்படி நடந்துக்குவானோ அப்படிதான் நான் நடந்துக்கிட்டேன் தனியா நிக்கிற ஒரு பொண்ணோட தப்பா பேசின ஆளுகிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படி நீங்க நடந்துக்கிட்டீங்க சரிதானே சரி சிஸ்டர் நான் கிளம்புறேன் இந்த கந்தாச பொறுத்த வரைக்கும் ஒத்து வராத எல்லா பொண்ணுங்களுமே சிஸ்டர் தான் இனிமே நீங்களே என்ன வித்தியாசமா பார்த்தா கூட நான் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அதான் இந்த கந்தாஸ் பாலிசி டேய் இனிமே உன்னை நான் எங்கயாவது பார்த்தேன் செருப்பு பிஞ்சிரும் போடா பார்க்கலாம் சிஸ்டர் வரேன் எலக்ட்ரிக் படிக்கிறவன் தங்கச்சியை தூக்குறோம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா டேய் கலெக்டருக்கு படிக்கிற ஆளு தானே இன்னும் கலெக்டர் ஒன்றும் இல்லையே நம்ம தங்கியிருக்க ரிசார்ட் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவன் எப்போ எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுவான்னு சொல்ல முடியாது